मेधो हरीश्वर स्तुत्यां विहर्त्रीं विंध्यभूदरे हर प्राणेश्वरीं वंदे हंत्रीं विबुध विद्विषां अभ्यर्थनेन सरसीरुह संभवस्य त्यक्तोदिता भगवदक्षी विश्वेश्वरी विपद पागमने पुरस्तात माता ममास्तु मधु निहंत्री प्रांग निर्जरेशु निहतेर निजशक्ति लेशैहि एकी भवद्भिरुदिता खिल सम्पन्नशस्त्रनिकरा च तदायुधस्थैः माता ममास्तु महिषान्तकरी पुरस्तात् प्राळेयशैलतनया तनुकान्तिसम्पत्कोशोदिता कुवलयच्छवि चारुदेहा नारायणी नमदभीप्सितकल्पवल्ली सुप्रीतिमावहतु शुम्भनिशुम्भहन्त्री विश्वेश्वरीति महिषान्तकरीति यस्याः नारायणीत्यपि च नामभिरङ्कितानि सूक्तानि पङ्कजभुवाच सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवां भजेताम् उत्पत्तिदैत्यहननस्तवनात्मकानि संरक्षकाण्यखिलभूतहिताय यस्याः सूक्तान्यशेषनिगमान्तविदः पठन्ति तां विश्वमातरमजस्रमभीष्टवीमि ये वैप्रचित् पुनरुत्थितशुम्भमुख्यैः दुर्भिक्षघोरसमयेन च कारितासु आविष्कृतास्त्रिजगदार्तिषु रूपभेदाः तैरम्बिका समभिरक्षतु मां विपद्भ्यः सूक्तं यदीयमरविन्दमभवादिदृष्टम् आवर्त्य देव्यनुपदं सुरथस्समाधिः द्वावप्यवापतुरभीष्टमनन्यलभ्यं ताम् आदिदेवतरुणीं प्रणमामि मूर्ध्ना माहिष्मती तनुभवं च रुं च हन्तुम् ஆபிஷ்கிருத்தை நிஜ ரசாத் அவதார பேதைஹி அஷ்டாத கோடி சங்கி அம்பா சதா சமபிரக்ஷது மாம் விபத்ய தேவி மகாத்மியத்துல அம்பாளுடைய சரித்திரத்தை வந்து சங்கிரகம் பண்ணி எட்டு ஸ்லோகத்துல சொன்னார் இந்த சரித்திரத்தை படிக்கிறதுனால எப்படி சமாதி சுரதஹா அப்படின்னு ரெண்டு பேர் அவளுடைய அபீஷ்டம் அவர்களுக்கு இஷ்டமான விஷயங்கள் எப்படி அடைந்தார்களோ அதே போல நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சுருக்கமா நமக்கு வந்து ஒரு எட்டு ஸ்லோகத்துல கொடுத்துட்டு வரத அடுத்தது வந்து வராக புராணத்திலிருந்து எடுக்கிறார் மாஹிஷ்மதி தனுபவம் ருரும்ச ஹந்தும் நிஜ ரசாத்து ஆவிஷ்கிருத்தைஹி அவதார பேதைஹி ஹந்தும் தன்னுடைய ஒரு நிஜ ரசாத்து நிஜ ரசாத்துங்கிறச்சு ஆஹ் இது வந்து த ஸ்வக ஸ்வகைஹி பின்னாடி சொல்லுவார் சோ அந்தந்த ஒரு தேவதையினுடைய ஒரு ஒரு அம்சத்தை எடுத்துண்டு அந்த அம்சங்கள் வந்து தன்னிடத்துல இருக்கு சோ அம்பாள் வந்து இங்க மாயாஸ்வரூபமா இருக்கிறதுனால அவளிடத்துல வந்து சத்துவ குண உபேதமாவும் இருக்கா ரஜோகுண உபேதமாவும் இருக்கா தமோ குண உபேதமாகவும் இருக்கா சோ அப்ப மூணு குணங்களும் இருக்கிறச்சே அந்தந்த ஒரு குணத்தினுடைய வைசிஷ்டியத்துக்கு ஏத்த மாதிரி அவதாரங்களை எடுத்து ஆவிஷ்கிருத்தை வெளிவந்த அவதாரங்கள் அந்த அவதார பேதைகி மாஹிஷ்மதி தனுபவம் அதாவது மஹி மகிஷாசுரனையும் ருரும் ருரு நுட்டு இன்னொரு ஒரு அசுரனையும் ஹந்தும் கொல்வதற்காக அஷ்டா இந்த அவதாரங்களை எடுத்துண்டா இந்த அவதாரங்கள் எல்லாமே அஷ்டாத ஆகத கோட்டி சங்கிய அல்லது நவ ஆகத கோட்டி சங்கிய இங்க வந்து ரெண்டு இன்சிடென்ட நமக்கு சொல்றார் ஒன்னு மகிஷாசுரனை கொன்னது இன்னொன்னு ருருங்கிற ஒரு ஆசுரன் சோ மாஹிஷ்மதி தனுபவம்ங்கிறச்சே மாஹிஷ்மதியினுடைய பிள்ளையான மகிஷன் ரூரு ரெண்டு பேர் அதுல முதல்ல வந்து மஹிஷ்மதி தனுபவம் மகிஷாசுரனை கொல்றதுக்கு அஹ் பதினெட்டா பதினெட்டு கோடி உருவங்கள் அவதாரங்களை எடுத்துண்டு அம்பாள் வந்து கொன்னா அவனை அப்படிங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் ருரும் ஹந்தும் ருருங்கிற அசுரனை கொல்வதற்காக நிஜ ரசாத்து ஆவிஷ்கிருத்தை நவாகத கோட்டி சங்கியைகி அவதார பேதைகி அங்க வந்து ஒன்பது கோட்டின்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல சோ ரெண்டு செப்பரேட் இன்சிடென்ட் ஆனா ஒண்ணு பின்னாடி ஒண்ணுதான் வர்றது நமக்கு வரா புராணத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டி எத் அத்தியாயம் தொண்ணூறாவது அத்தியாயத்துல இருந்து நைன்டி செவன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கதையை வந்து இங்க சுருக்கிறார் பெரிய புராணம் அது அதுல வந்து நமக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட எட்டு இப்ப ஒன்போது அத்தியாயங்களை வந்து இங்க ஒரு மூணு ஸ்லோகத்துல சொல்ற இது அடுத்தது அதுக்கும் அடுத்த ஸ்லோகம் அந்த அடுத்த ஸ்லோகத்துல மூணாவது ஸ்லோகத்துல பாத்தோம்னா இதுக்கு அடுத்தது சொல்றேன் ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்னுல பார்த்தோம்னா ஹரிவம்ச புராணத்துல இருந்தும் எடுத்து கொட்டேஷன் குடுக்கிறார் சோ இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ரெண்டரை ஸ்லோகத்துக்கு நமக்கு வந்து எட்டு அத்தியாயத்தினுடைய சுருக்கம் முதல்ல அந்த கதைய மனசுல வச்சிருந்தோம்னா நமக்கு புரியும் ஏன் இந்த ஸ்தோத்திரத்துக்கு இத்தனை ஒரு மகிமேன்னு புராணத்தை எடுத்தா வள நிறைய இருக்கும் அதெல்லாம் படிச்சாதான் இங்க வந்து இத்தினு நாலு வரியில அவர் அடக்கிக்கிறது நமக்கு புரிய போறது மாஹிஷ்மதி அனுபவம்னாலே இப்ப மாஹிஷ்மதி யாரு மாஹிஷ்மதியினுடைய பிள்ளைங்கிறவன் யாரு எப்படி அவன தன்னுடைய அவதாரங்கள் அந்த அவதாரங்கள் எத்தனை பதினெட்டு ஆகத்த கோட்டி சங்கியம் ஆகத்தம்னா குனிதம் அதாவது மல்டிப்ளை அர்த்தம் பதினெட்டால பெருக்கின கோட்டி சோ ஒரு கோடி இல்ல எயிட்டீன் டைம்ஸ் ஒரு கோடி அதுதான் அஷ்டா அஷ்டாதஷ கோட்டின்னு சொன்னாலும் ரைட்டு தான் அஷ்டாதஷ ஆகத கோட்டின்னு சொன்னோம்னா எயிட்டீன் டைம்ஸ் கோட்டி அந்த மீட்டருக்கு ஒத்து வர்ற மாதிரி ஆகத கோட்டியும் அதே மாதிரி தான் இத்தனை அவதார பேதங்களினால் அவர்களை கொல்லுவதற்கு அதே ரூரும் அஷ்டச ஆகத நவாக கோடி சங்கியைஹி அவதார பேதைஹி இத்தனை கோடிக்கணக்கான அவதாரங்களை வைத்து கொண்டு மாம் என்னை சப்ஜெக்ட் ஆஃப் தரணும் நீ அந்த புராண கதையே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதுக்காக இங்க வரும் எப்படி அந்த ஒரு ரெண்டு அசுரனை கொல்றதுக்கு அந்தந்த ஒரு குண விசேஷங்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு அவதாரம் நீ எடுத்தியோ இத்தனை கோடிக்கணக்கான அவதாரங்கள் எடுத்தியோ அம்மா நீ என்ன பண்ணணும்னா மாம் விபத்யா சமபிரக்ஷது எனக்கும் இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஆபத்துக்கள் வரப்போறது ஒவ்வொரு உருவம் எடுத்து கவலையே இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா ஏன் கவலை இல்லைன்னு கவலைப்படுறதுக்கு நமக்கு ஒரு 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 பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு ஒரு உருவத்தை எடுத்துட்டு நீ வா அப்படின்னு ச சமபிரக்ஷது என்ன நீ வந்து காப்பாத்தணும் விபத்துக்கள்ல இருந்து சதா எப்பொழுதும் என்ன நீ காப்பாத்தணும் ஏன்னா இத்தனை கோடி ரெண்டே ரெண்டு அசுரனை கொல்றதுக்கு நீ இத்தனை கோடி இது எடுத்திய அவதாரங்களை எடுத்தியே அதே போல அந்த அவதாரங்களை வச்சுண்டு என்னை மாம் விபத்தியகா விபத்துக்கள் ஆபத்துக்கள் என்னென்னலாம் ஒரு பாதா ஏற்படுமோ அவைகளிலிருந்து சதா எப்பொழுதும் சமபிரட்சத்து என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்டுக்கிறார் இப்போ இதுல வந்து வியாக்கியானத்தை பார்த்துருவோம் சின்னதா அவர் வந்து ஸ்லோகங்கள்லாம் இல்லாத வெறும் கதையை வந்து சுருக்கி நமக்கு சொல்லிடுறார் வராக புராணத்துல சோ வராக புராணம் ஏ அத வராக புராண உக்தம் மகிமானம் சங்கர்ணாதி மாஹிஷ்மதி தனுபவம் சட்டும் ஏவம் வராக புராணே கதா இப்போ வராக புராணத்துல வந்து எப்படின்னா ஆரம்பத்துல வந்து ஆஹ் வராகமூர்த்தி அவதாரம் எடுத்திருக்கார் அப்போ பூமாதேவி கேட்குறா வராகமூர்த்தியை பரமாத்மா சிவப்புண்ணியா இது கேச்சித் பவம் விதுகு சில பேர் வந்து சிவந்தான் வந்து பரமாத்மாங்கிறா புண்ணியங்கிறா அப்பரே ஹரிம் ஈசானம் சில பேர் வந்து ஹரிதான் வசதிங்கிறார் சில பேர் வந்து கத கேச்சித்து சதுர்முகம் சில பேர் பிரம்மாதாம் வசதிங்கிறார் அப்போ ஏதேஷாம் கதமாக தேவ பரஹா பூமாதேவி கேட்கறது வராகமூர்த்திகிட்ட ஏதேஷாம் இந்த மூன்று பேர்ல யாரு பரோ தேவா அபரா இல்ல யாரு அதுக்கப்புறம் வந்தவா யாரு குறைச்சல் வசதி என்ன இங்க வந்து கிரடேஷன் எப்படி அப்படின்னு கேக்குறா ஏதத்தேவ மம ஆச்சக்ஷ்வ பரம் கௌதூகலம் ஹிமே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னு கேட்கறா யாரு வசதி இதுல அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த கதைய ஆரம்பிக்கிறார் வராகமூர்த்தி அப்போ வந்து சுவாமி இந்த இந்த மஹிஷ்மத்திய எப்படி வந்து அம்பாளுடைய சக்தி உருவம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு பூர்வபீட்டிக வச்சு கேட்கிறார் பூமாதேவி அதுல ஆஹ் கதாச்சித்து கைலாச பினாக்கினி ஆஸ்தானம் ஆஸ்திதவதி இதுல இந்த கத்தியமே அழகா இருக்காது பிரிச்சு பிரிச்சு படிக்கிறதே வந்து ரொம்ப இதுவா இருக்கு நல்லா இருக்கு இதுல சோ கைலாசகிரோ கைலாசத்துல பினாகினி ஆஸ்தானம் ஆஸ்திதவதி பினாகினி நம்ம சிவன் வந்து ஆஸ்தானம் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சமாகத்திய அங்க பிரம்மா வந்து அசுரர்கள்னால செய்யப்பட்ட ஒரு உபாதைகளை அங்க வந்து கன்வே பண்றார் பிரம்மா சிவன்ட சோ சதுர்முக சமாகத்திய தைத்தியபாதாம் தஸ்மை நிவேதையாமச தஸ்மை பினாக்கினே ததா நாராயணோ அப்படி சமாகத்த அங்க வந்து நாராயணரும் எப்படி வந்தார்னா விஷ்ணு பிரம்மா வந்து விஷ்ணுவை நினைச்சிண்டர் அப்படியே ஒரு நிமிஷம் சஸ்மார விஷ்ணு மனசுல நெனைச்சிண்ட உடனே அந்த இடத்துல ஆவிர்வம் ஆயிட்டார் விஷ்ணு அப்போ மூணு பேருமே ஒரே அந்த நடுவுல ரெண்டு பேருக்கும் நடுவுல அங்க நாராயணர் வந்தார் நாராயணமாக திருஷ்டி கன்யா ஜக்யே மூணு பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்க சிவன் இங்க பிரம்மா அங்க நடுவுல பிரம்மா வந்து விஷ்ணுவ நினைச்சிண்டர் விஷ்ணு அங்க வந்து நின்னர் நடுவுல இந்த மூணு பேருனுடைய திருஷ்டி பார்வைகள் கலந்தது திருஷ்டி ஜக்ஞே, ஒரு பெண்ணு உருவானாள் சா தேசாம் வச்சனாத்துவி விபக்தா திருஷரீரா பபூவ தேஷாம் வச்சனாத்து அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுடைய வாக்கியத்தினால அந்த சமயத்துல அந்த தஸ்யாம் திருஷ்டியாம் சமுத்பன்னா குமாரி திவ்ய ரூபிணி நீலோத்பல தலசியாமா அவ பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கோலைய புஷ்பம் மாதிரி அப்படியே மேகம் கலர்ல இருந்தா நீல குஞ்சித மூர்தஜா அதுக்கப்புறம் வந்து பிரம்மா கேட்டுண்டதுனால பிரம்மா விஷ்ணு சிவா மூணு பேரும் கேட்டுண்டதுனால அவ மூணு வர்ணமாக ஆனா திரிவர்ணாச்ச குமாரி தி கிருஷ்ணா சுக்லாச்ச பீத்திகா கருப்பு வெள்ளை அதுக்கப்புறம் ஒரு ஒரு மஞ்சள் கலர் இப்படி மூணு கொண்டவளாக ஆனா அதனால அந்த பெண்ணுக்கு ஒரே ஒருத்தி தான் ஆனா அவளுக்கு மூணு கொண்டவளாக ஆனா நாம் திரிகலா தேவி பாகி விஸ்வம்ச சர்வதா அந்த சமயத்துல அம்பாளுக்கு வந்து திரிகலான்னு பேரு ஏன்னா மூணு வர்ணங்களை கொண்டவள் மூணு அம்சங்களை கொண்டவள் பிரம்மா விஷ்ணு, சிவா மூணு சிவன் மூணு பேருனுடைய அம்சத்தையும் கொண்டவள்ளுங்கிறதுனால திரிகலான அந்த தேவிக்கு பேரு அதனால கேட்டுண்டா நீ வந்து இந்த உலகத்தை இது பண்ணணும் காப்பாத்தணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பல பேர்களும் இருக்குன்னு சொல்றாரு அபராண்யபி நாமானி பவிஷ்யந்தி தவ அனகே குணோத்தானி மகாபாக அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி உனக்கு அப்பப்போ ஒரு ஒரு சித்தி ஏற்படுறச்சே ஒவ்வொரு நாமா ஏற்படும் போன இதுல பார்த்தோமே பீமானு ஒரு சமயம் அதுக்கப்புறம் ஒரு சமயம் ரத்த தந்தின்னு ஒண்ணு இந்த மாதிரி பல பேர்கள் பார்த்தோமே அந்த மாதிரி அப்பப்போ அந்தந்த காரியங்களை செய்யும் பொழுது அவளுக்கு ஒரு பேர் அதுல மூர்த்தி திரயம் திரிபிகி வர்ணகி குரு தேவி ஸ்வகம் திருதம் உடனே நீங்க வந்து மூணு பேருனுடைய வர்ணத்தை எடுத்துட்டு உன்னுடைய மூர்த்தியை ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனாலதான் அவ வந்து வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி சாத்விகி இல்லையா ச சத்வஸ்வரூபமா இருக்கிறச்சே பிரம்மா அதனாலதான் தான் சிருஷ்டிகத்திரி ஜ பிரம்ம ரூபான்னு இதுல வருதே வரு சிருஷஷ்டிகர்திரி பிரம்மரூபா கோப்ரி கோவிந்த ரூபிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி அப்படின்னா அது பஞ்சகிருத்திய பராயணான்னு அதுல வருது அதுல மூணு உருவங்கள் பார்த்தோம்னா சிருஷ்டிகர்த்திரி சிருஷ்டியை செய்யக்கூடியவளாக பிரம்மரூபா பிரம்மாவனுடைய உருவம் சோ தத்ரா சாத்விகி பிரம்மணா சிருஷ்டி சக்தி சத்வ பிரதானமா இருக்கக்கூடிய சக்தி சா தரீரம் பிரவிஷ்டா அவளுடைய அந்த சக்தியானது அதுக்கப்புறம்தான் பிரம்மாவனிடத்துல போச்சு நுழைஞ்சுது சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய சோ ஒரு பெண் அங்க உருவானா கன்னியா ஜக்யே அந்த கன்யா திரி ஷரீராபுவங்கிறச்ச மூணு ஷரீரங்களா பிரியல்ல அந்த ஒரே பெண்ணு அவளிடத்துல இருக்கக்கூடிய சாத்விகி சக்தி பிரம்மாவனிடத்துல சிருஷ்டி சக்தியா போச்சு ஏன்னா அவருக்கு வந்து முதல்ல சிருஷ்டிக்க முடியலையாம் பிரம்மா இந் இதுக்கப்புறம் கேப் இருக்குது ஆக்சுவலி இந்த மூணு சரீரமாக அப்புறம் ஒரு கே கேப்பு அந்த இடத்துல என்னன்னா தபஸ் பண்ணுறதுக்காக போனால் பிரம்மா வந்து அவருக்கு சிருஷ்டி பண்ண முடியல சிருஷ்டி பண்ண முடியாததுனால சிருஷ்டி வளரல அதாவது மேலே மேலே அபிவிருத்தி ஆகலை அபிவிருத்தி ஆகாததுனால அங்கே வந்து அவ தபஸ் பண்ணுற அம்பாவை வந்து கேட்டுண்டார் அந்த பெண்ணு தன்னுடைய ஒரு சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய சக்தியை பிரம்மாவன் இடத்துல அமிச்சான் அதுக்கப்புறம்தான் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து சிருஷ்டியினுடைய ஒரு பிரகாரமே ஏற்பட்டுது சா சரீரம் பிரவிஷ்டா பிரம்மாவனுடைய சரீரத்துக்குள்ள நுழைஞ்சா ததா பிரபுத்தி ததியா வவ்ருதே அதுதான் இந்த இடத்துல அர்த்தம் ஒரு ஒரு பத்து ஸ்லோகத்தை இங்க வந்து நம்ம படிச்சாதான் இங்க புரியறது இந்த சென்டென்ஸ் ததா பிரபிருதி அந்த சமயத்திலிருந்து அவளுடைய அந்த சாத்விகமான சக்தியானது பிரம்மாவனிடத்துல நுழைந்த பிறகு அந்த மோமெண்ட்ல இருந்துதான் ததியா சிருஷ்டி அஹ் பிரம்மாவனுடைய ஒரு சிருஷ்டியானது வவ்ருதே மேல வளர்ந்தது அடுத்தது ராஜசி வைஷ்ணவி பாலன சக்தி சா மந்தரே இப்போ இந்த வைஷ்ணவி சக்தி தான் அஹ் மாஹிஷ்மதி தனுபவம் ஹந்தும் அந்த இடத்துக்கு நமக்கு உபயோகப்பட போறது சோ ராஜ ரஜோகுண யுக்தமான வைஷ்ணவி விஷ்ணு சக்தியானது பாலனா சக்தி எல்லாத்தையும் கூடிய சக்தியானது சா மந்தரே ஸ்வசதிருஷ சௌந்தர்ய சாலினீஹி அஷ்டாத கோடி சங்கியாக குமாரீஹி சிருஷ்டுவா அந்த ஒரு ராஜசி தனுகும் இருக்கு அந்த சக்தியானது மந்தரம போய் சுச தனக்கு ஒப்பு இருக்கக்கூடிய சௌந்தர்யசாலினேகி அழகான பல பதினெட்டு கோடி பெண்களை வந்து சிருஷ்டி செய்து தத்த புரியும் நிர்மாய அந்த மந்திரமலையில ஒரு பெரிய நகரத்தையே அவ சிருஷ்டி பண்ணி நிர்மாணம் பண்ணி தாபி சகா விர விகரமானா ஸ்திதா அங்க அவ வந்து பொழுதுபோக்கின் இருந்தா விளையாடிட்டு இருந்தா தபஸ் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் அக்னி வளர்த்து இது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் தஸ்மின்னு அப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அந்த மலையில தஸ்மின் இந்த அடுத்த சென்டென்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்க முடியறது இந்த சென்டென்ஸை படிக்கிறதே ஒரு பெரிய இது எது எங்க கோக்கணுங்கறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தஸ்மின் அந்த மலையில் விப்ரஜித்தேகே தனையாயாம் மாஹிஷ்மத்தியாம் பீஷிதவத்தியாம் இது வரைக்கும் இங்கதான் மெயின் உங்களுக்கு சென்டென்ஸ் விப்ரச்சித்தின்னு ஒரு அசுரன் தனுனுடைய புள்ள அந்த விப்ரச்சித்தியினுடைய பெண்ணு மாகிஷ்மத்தின்னு ஒருத்தி அவ மகிஷி ரூபம் ஆஸ்தாய ஒரு இவர வந்து சிந்துத்வீபன்னு ஒரு முனிவரை வந்து அவ பயமுறுத்துறான் சோ தனையாயாம் மாஹிஷ்மத்தியாம் இது எல்லாமே அந்த ச சப்தமியில இருக்கிறதுனால சதி சப்தமியில இருக்கு இந்த இடத்துல சோ தனையாயாம் மாஹிஷ்மத்யாம் அந்த விப்ரசித்த பெண்ணானவள் பேரு அவ வந்து மாஹிஷ்மதியா சிந்துத்வீபம் தபஸ்யந்தம் தஸ்ரமாத்து அபசாரிய ஸ்வயம் தத்த சகிபிஹி சகா விஹர்த்தும் மகிஷி ரூபம் ஆஸ்தாய தம் பீஷித்தவத்தியாம் அங்க சிந்துத்வீபகான ஒரு அஹ் இவர் இருந்தார் முனிவர் தபஸ் பண்ணிட்டு அவருடைய ஆசிரமத்திலிருந்து அவரை விளக்கி சகிபிகி தன்னுடைய சகிகளோட கூட அவ விளையாடுறதுக்காக என்ன பண்ண அவரை முதல்ல விளக்கணுங்கிறதுக்காக இவ என்ன பண்ணா தன் ஒரு ஒரு இந்த உருவத்தை எடுத்துண்டா மகிஷம் பஃபலோ ஒரு எருமையினுடைய உருவத்தை எடுத்துண்டு அவ பயமூர்த்தினா அந்த மாகிஷ்மதிங்கிறவள் அப்போ இவர் இந்த சிந்துத்வீபங்கிறவர் தேன சிந்து மகிஷியேவ பவ இது சப்தாயாம் அப்போ அவளுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டார் நீ வந்து எருமையாவே இருந்துரு அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுக்க அதுக்கப்புறம் சிந்துத்வீபஸ்ய விந் வித்யுன்மத்தியா தைத்திய கன்யா தர்ஷனேன மட்டு ஒரு பெண்ணு வந்து இந்த சிந்துத்வீபங்கிறவரை பார்க்கிறார் அவருக்கு வந்து அவ் அவளை போறது அப்போ வந்து அந்த ஸ்கன்னம் சுக்லம் பீத்தவத்தியாம் உட்பண்ண மகிஷாசுரேன அப்போ அந்த சமயத்துல அவருடைய ஒரு இது கீழ விழா விந்து கீழ விழா அத வந்து இவ எடுத்துக்க இந்த மாஹிஷ்மதி அதுல இருந்து பிறந்தவன் தான் மகிஷாசுரன் சோ மகிஷாசுரேன நாரத பிரேரணையா இப்ப இந்த மகிஷாசுரன் என்னாச்சு நாரதர் வந்து அங்க கலகம் ஊட்டுறாரு அகோரூபம் நாரதர் என்ன பண்றாரு அங்க மந்திரமலையில வந்து அம்பாளை பாக்குறாரு பார்த்த உடனே அம்பாள் வரவேற்ப எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறா அம்பாள் அவர் வந்து ஒண்ணுமே சொல்லல முதல்ல வந்து பார்த்துட்டு என்ன ஒரு உருவம் என்ன அகோரூபம் ஆஹ் சொல்றாரு அந்த இடம் எழுதிக்க மறந்து போயிட்டேன் அகோரூபம் அஹோ வயகா ஆஹ் அப்படின்னு ஒவ்வொன்னா அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு அதனால நேர போய் மகிஷாசுரண்ட்டை போய் இந்த மாதிரி ஒரு கன்னியா ரத்னம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரண்ட்டை அவர் வந்து பிரைஸ் பண்ணி சொல்றாரு நான் இதூஷுவல் கலகமூர்த்தி தானே அதனால அவர் வந்து அது கலப்பி விடுறார் அஹோரூபம் அஹோ காந்தி அகோதைரியம் அஹோவயா அஹோ நிஷ்காமதா தேவியாக கேதம் உபாயம் இத்தனை ஒரு அழகான உருவம் இப்படி ஒரு வயசு இப்படி ஒரு தைரியம் எல்லாம் இருக்குறச்சே ஆனா அம்பாளுக்கு வந்து ஒரு இது இல்லையே காமம்ங்கிறது இல்லையே அவளுக்கு வந்து ஒரு ஆசை இன்னொருத்தருக்கு பத்னியா இருக்கணும்ங்கிற ஒரு ஆசை இல்லையே சரி இத கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் கிட்ட போய் சொல்றார் கன்னியா ரத்னம் மூர்த்தி இருக்கா அவளை நீதான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி இது பண்றார் மகிஷாசுரன் அதுக்கப்புறம் தூது அனுப்புறான் ஆறுது சோ இங்க மகிஷாசுரேன நாரத பிரேரணையா தாம் காமயமானேன அவள வந்து விரும்பி பிரகிதா தூதா தூதனை அனுப்புறான் தசியாக பிரதீஹாரியா ஜெயயா ஏவ திருஸ்கிருதா ஏன்னா அந்த அஷ்டாத கோட்டி பெண்கள்ல வந்து ஜயா விஜயா ஜெயந்தி இந்த மாதிரி பல பேர் அவளுடைய சகிகள் அம்பாளுடைய சகிகள் அவர்களோட விளையாடிட்டு இருக்கா அந்த அதுல வந்து ஜயாங்கிறவ ஒரு பிரதிகாரி அந்த ஜயா வந்து இந்த தூத்தனை திருப்பி அனுப்பிச்சுடுறா மகிஷாசுரன் டேந்து வர்ற மெசஞ்சரை யுத்தார்த்தம் ஆகத்தஹா மகிஷாசுரஹா அப்ப யுத்தத்துக்கு அவன் கிளம்பி வரான் அப்போ அம்பாள் அஷ்டாத சகிதையா அந்த கன்னியா பரிவாரம் தான் அவளுக்கு வந்து சேன விம்சதி இருபது கைகளோட சிம்ஹாதி ரூடையா சிங்கத்து மேல உட்கார்ந்து நிகதா அவனை கொன்னான் அந்த மகிஷாசுரனை இப்படி ஒரு கதை சோ மா மாஹிஷ்மதி தனுபவம் ஹந்தும் எந்தெந்த அவதாரங்களை எடுத்துண்டாலோ அந்த அவதாரங்களை வைத்து கொண்டு மாம் விபத்தியகா சமபிரக்ஷது அடுத்தது ருரு ருருங்கிற ஒரு இவன் அதுக்கு வந்து தாமசீ ரௌத்ரி சம்ஹார சக்தி தாமசீ ரௌத்ரி தம தமோ குண யுக்தம் சோ முதல்ல வந்து சத்வகுண யுக்தமானது சிருஷ்டிக்கு உபயோகப்பட்டது வைஷ்ணவிங்கிற ஒரு ரஜோகுண யுக்தமானது மகிஷாசுரண கொல்றதுக்கு உபயோகப்பட்டது தாமசி ரௌத்ரி சம்ஹார சக்தி இது தஸ்யாம் நீலகிரௌ ஸ்திதாயாம் அந்த நீலகிரிங்கிற ஒரு இடத்துல சமுதிர ஜஸ்யாம் நீலகிரவு ஸ்திதாயாம் இந்த இடத்தோட நிறுத்திக்கணும் ஏன்னா அவ அந்த தாமசி உருவமான தமோகுண யுத்தமான அம்பாளானவர் நீலகிரின்னுட்டு ஒரு இடத்துல அவ இருந்தா அப்பொழுது சமுத்திர ஜலத்துக்கு நடுவுல ஒவ்வொரு ருருங்கிறவன் அவனுடைய பட்டணத்தை அவன் வந்து தீர்மானம் பண்ணியிருந்தான் அவன் நிர்மாணம் பண்ணி அங்க வசிச்சுட்டு இருந்தான் அப்போ அவன் இருந்து வெளியில வந்து அவனுக்கு இந்த உலகத்தை ஆக்கிரமணம் பண்ணும்னு ஆசை வந்தது சோ ஸ்திதேன நாம்னா நிர்மாய் சமுத்திரத்துக்கு நடுவுல அவன் தன்னுடைய நகரத்தை இது பண்ணி ராஜ்யம் ஆண்டுன்னு இருக்கிறவன் உள்ளே இருந்து வெளியில வந்தான் வந்துட்டு அவனை நவ கோடி சங்கியா பீஷண ஆகாராக நானாவித ஆயுத தராக தேவ்யா நெர்யு அந்த சமயத்துல அம்பாளுடைய ஒரு இதுல இருந்து அந்த தாமசீ உருவத்திலிருந்து நவ கோடி சங்கியா ஒன்பது கோடி சங்கியை உடைய ஒரு பீஷண ஆக்காரா ரொம்ப பயங்கரமான உருவம் கொண்ட நானாவித ஆயுத தரா பலவிதமான ஆயுதங்களை கொண்ட தேவ்யக தேவிகள் நிர்யயுகு வெளிவந்தன தாபிகி சகிதையா அவர்களுடன் கூட தயா அந்த அம்பாள் சமரே கொல்லப்பட்டான் கதா துவயம் ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது அத்தியாயத்தை இந்த இடத்துல சங்கிரகணம் பண்ணி அவர் வந்து சொல்லிருக்கார் ஒரு சுருக்கமா இந்த இடத்துல ஒரு எட்டு அத்தியாயத்தை சுருக்கி சொல்லியிருக்காரு சோ மாஹிஷ்மதி தனுபவம் ஹந்தும் விஷத்தை அவ அஷ்ட நவாஹ கோடி அவதாரை அவதாரபேதங்களினால் அம்பா அம்பா சதா சமபிர்சத்து மாம் விபத்திய என்னை ஆபத்துக்களிடமிருந்து என்ன நீரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஏதரித்திரம் லிதம் ஹி யா சம்பூஜிதம் சதனையேவ நிவேஷிதம் வா துர்கம் தாரயதி துஸ்தரம் அப்பியசேஷம் சர்வம் உமாம் சரித்திரம் அகிலம் இந்த அம்பாளுடைய சரித்திரத்தை இந்த வராக புராணத்துல அந்த எட்டு அத்தியாயத்துல இருக்கக்கூடியது ஏன்னா அதுல ஸ்தோத்திரங்களும் இருக்கு பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றது தேவர்கள் வந்து அம்பால ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு அதுல வந்து பூஜன நமஸ்கிருதி நமஸ்கிருதி நம்ம முன்னாடி பார்த்தோமே உற்பத்தி தைத்திய ஹனனம் அந்த மூணும் இருக்கணும் அது சரித்திரம் அந்த சரித்திரத்தை அதுதான் இது ஏத சரித்திரம் அகிலம்னு உடனே நம்ம வந்து புராணத்தை புல்லா எடுத்து இருக்கிற எல்லா அத்தியாயத்தையும் எழுதணுங்கிறது சொல்லல இந்த ஒரு போர்ஷன் எப்படி மார்க்கண்டேய புராணத்தில இருந்து நமக்கு தேவி மகாத்மம்ங்கிற ஒரு எழுநூறு ஸ்லோகம் எடுத்து நமக்கு கொடுத்திருக்காரோ அதே போல இந்த ஒரு சுருக்கத்தையும் இந்த சரித்திரம் ஏத சரித்திரம் அகிலம் முழுவதும் எஸ்யாகா யாருடைய எந்த அம்பாளுடைய இந்த ஒரு சரித்திரமானது அகிலம் லிகிதம் எழுதி வைக்கப்பட்டு சதனே ஏவ சம்பூஜிதம் ஸ்தோத்ரம் பூஜை பண்றோம் அத பூஜையில வச்சு அந்த எழுதின புஸ்தகத்தை வந்து நம்ம வச்சு பூஜை பண்ணனும் அல்லது சதனே ஏவ நிவேசிதம் இல்ல வீட்டுல நம்ம ஒரு ஒரு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பூஜை பண்ணி வச்சோம்னா துர்கம்ச்ச தாரயதி துஸ்தரம் அப்பயசேஷம் துஸ்தரம் அப்ப அசேஷம் துர்கம் தாரயதி அல்லது அந்த அசேஷம்ங்கறத ஸ்ரேயகாங்கறதோட சேர்த்துன்றலாம் சோ துஸ்தரம் அப்பி துர்கம் தாரையதி இந்த மாதிரி நம்ம அம்பாளுடைய இந்த சரித்திரத்தை எழுதி நம்ம வந்து வீட்டுல வச்சு அதுக்கு பூஜை செய்தோமே ஆனால் துஸ்தரம் தாண்ட முடியாத ஒரு துர்கம் துக்கேன க இது இர்கம் துர்கம்னா கோட்டை அந்த காலத்துல வந்து கோட்டைய போட்டு நம்ம உட்காந்து வச்சுட்டோம்னா அதுக்குள்ள தாண்டி வர்றது கஷ்டம்னு அர்த்தம் அதனால துர்கத்த அந்த கோட்டையை கூட தாரையத்தையும் தாண்ட முடியும் துஸ்தரம் தாண்ட முடியாத விஷயங்களை கூட தாண்டிட முடியும் அசேஷம் ஸ்ரேயா பிரயச்சதி சர்வம் சர்வம் ஆஹ் ஸ்ரேயா பிரயச்சதி அப்ப அந்த அசேஷம் முன்னாடியே சேர்த்துருவோம் சோ அசேஷம் துர்கம் துஸ்தரம் துர்கம் அசேஷம் தாரையதி முழுமையாக ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது கிடையாது என்னென்னலாம் நம்மளால வந்து தாண்ட முடியாதோ அது அத்தனையும் இந்த சரித்திரத்தை படிச்சதுனால தாண்டிடலாம் சர்வம் ஸ்ரேயா பிரயச்சதி எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியது தாம் உமாம் பஜே எந்த அம்பாளுடைய எஸ்யா சரித்திரம் ஏவம் கரோதி தாரயதி பிரயச்சதி தாம் உமாம் பஜே அந்த உமை உமையால நான் வந்து பஜிக்கிறேன் அது வராக புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கண்டென்ஸ் பண்ணி இங்கே கொடுக்குறார் இதம் ஸ்ருணையாத் சர்க்கம் சர்க்கம்னா சிருஷ்டி உற்பத்தி ஸோ யாரு இந்த உற்பத்தியை கேட்கறாளோ திரிசக்தியாகா பரமம் சிவம் இந்த மூணு சக்தியனுடைய ஒரு சிருஷ்டியானது யாரு கேட்கிறாளோ சர்வ பாப விநிர்முக்தா எல்லா பாபத்திலிருந்தும் நீங்கினவனாக பரம் நிர்வாணம் ஆப்னையாது மோட்சத்தை அடைகிறான் ஏன்னா தாண்ட முடியாதது ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பவம்ங்கிற இந்த ஒரு சம்சார கடல் தானே நமக்கு வந்து தாண்ட முடியாதது அதனால இங்க வந்து இவர் துர்கம் சாரையத்தி துஸ்தரம் போடுறார் ராஜா மாதிரி கோட்டையை தாண்ட முடியுங்கிறது இல்லைங்க சர்வ பாப விநிர்முக்தகா எல்லா பாபமும் போய் பரம் நிர்வாணம் அப்புனையாத்து ஒரு மோக்ஷத்தையே அடைய கூடு அடையறான் யஹாச்ச ஏனம் சுருணியாத்து பக்தியா யாரு இதை வந்து பக்தினால் பக்தியுடன் கூட கடற்கிறானோ நவமியாம் நவம்யாம் நவமி அன்று இதே சாப்பாச்சத்தை கேகே சதா திஷ்டி தாரித்தம் யாரு இதை கைப்பட எழுதி தன்னுடைய வீட்டுல வைக்கிறானோ நசிய அக்னி பயம் கோரம் அவனுக்கு வந்து ஒரு அக்னியிட்டே இருந்து பயம் இருக்காது சர்ப்பச்சோராதிஜம் பயம் ச இருக்காது பாம்பு டேர்ந்து இது டேர்ந்து சாதாரண ஒரு எங்க மோட்சத்தையே கொடுத்துருவோங்கிறோம் இப்ப லிஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்ல எஸ்ட பிரஜபேத் பக்தியா பூஜையேத் ஸ்தாபிதம் புதஹா தேன லப்தம் பவேத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம் யாரு ஒருத்தன் இத வந்து ஜபம் செய்யறானோ பக்தியோட அவனுக்கு இந்த மூன்று உலகமும் கிடைச்சிரும் திரைலோக்கியம் சராச்சரம் ஜாயந்தே பசவா புத்திரா தனம் தானியம் ரத்னானி கஜா ஜவ்ராஜ்ராமாக மாடு கொழந்தைகள் பெண்கள் ரத்னானி அஸ்வ குதிரை யானை வேலைக்காரர்கள் கிராமம் இவைகள் எல்லாம் திஷ்டதே கேஹே இது சர்வமிதம் தான் யார் வீட்டுல இதெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வந்து ஒவ்வொரு போர்ட்போலியோக்கும் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கா ஆனா எல்லாரும் எங்க இருக்காருன்னா இதுல வந்து சௌந்தர சொல்லுவார் கிரீட்டம் வைரிஞ்சிம் பரிகரபுர கேட்ட விவரா கட்டோரிய கலசி ஜம்பா எல்லாரும் அங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளா அம்பாளுக்கு அப்போ சிவன் வந்துட்டார் வர்ற வச்சு தட 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 தடன்னு அம்பாள் எழுந்து ஓடுறாளாம் சிவனை வரவே இறக்குறதுக்கு அப்போ வந்து கிரீட்டம் வைரிஞ்சிம் பரிகர புறக் கேட்ட விதா அங்க வைரிஞ்சி அந்த அந்த விரிஞ்சி பிரம்மாவனுடைய அந்த கிரீட்டம் அங்க இருக்கு பார்த்து கவலைப்படாத அது மேல தட்டிட போறியம்மா நீ பாத்து நட அப்படிங்கிறார் கிரீட்டம் வைரிஞ்சிம் பரிகர புறக் கைட்டவ விதகா கட்டோரே கோட்டீரே அங்க வந்து இந்திரன் அங்க இருக்கு கலசி ஜம்பாரி மகுட்டம் இவன் இங்க இருக்கான் அவன் இங்க இருக்கான் இவனோட இதுல முகூட்டத்துல நீ தடுக்கி விழப்போற பாத்து பாத்து அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து ஜம்பாரி மகுட்டம் பிரணம்ரேஸ்வேதே பிரசபம்யனம் பவசிய அபியுத்தானே அங்க சிவன் அப்படி வரர் அபியுத்தானம் அவரை நோக்கி எதிர் நோக்கி அவ்வாள் எழுந்து போறாளா அப்ப கூட இருக்கிறவள்ள பாத்து பார்த்து அப்படின்னு சொல்ற தடுக்கி விழுந்துற போற ஏன்னா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கொடுக்க வேண்டியது இத்தத்தனை பேர் இருக்கா தனத்துக்கு குபேரன் அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கான்னா அந்த முப்பத்து முக்கோடி அமரர் தாண்ட அமரர்களும் இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா அம்பாள்ட்ட அதனால இவத்தானே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் சர்வம் உமாம் பஜே தாம் அந்த உமையால நான் நமஸ்காரம் பண்றேன் சரியா இருக்கட்டுமா